ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் சில மாறுதல்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுவரையில் குழப்பமாக இருந்து வந்த வேலைகள், உயர் அதிகாரிகளின் பிரச்சனைகள், இடம் மாற்றங்கள், இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆகவே இன்று முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று வெள்ளிக்கிழமை மாரியம்மனை வழிபாடு செய்வோம். ரிஷபராசி நேயர்கள், இன்று சரபேஸ்வரரை வணங்குவது நல்லது. ராகு காலத்தில் சரபேஸ்வரருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யும் பொழுது எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். மேலும் இன்றைய நாளில் உங்களுக்கு மன அமைதி கிடைப்பதற்கான நாளாகவும் அமைகிறது. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு, குறிப்பாக ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தன லாபமும் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று வெள்ளிக்கிழமை அன்னதானங்கள் மேற்கொள்ளலாம். ஆலயங்களுக்கு அரிசி மற்றும் துவரம் பருப்பு தானம் செய்வோம். மிதுன ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. பல நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன லாபங்களும் மற்றும் வரவேண்டிய பண பாக்கிகளும் வந்து சேரும். இன்று உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. மன அமைதியும் மன ஆறுதலும் கிடைக்கும். கடகராசி அன்பர்கள், இன்று வெள்ளிக்கிழமை இந்த கடகராசி நேயர்களுக்கு சுக்கிர பகவானின் சஞ்சாரம் ராசியிலேயே இருப்பதனால் காமாட்சி அம்மனை வழிபாடு செய்வது நல்லது. குழந்தை இல்லாத தம்பதியினர் மற்றும் இன்று கடன் பிரச்சனை இருப்பவர்களும் காமாட்சி அம்மனுக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி இருக்கும். பல ஆண்டுகளாகவே பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரவும் வழிபிறக்கும். இந்த நாள் மேலும் நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் பெறுவதற்கு குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்யலாம். சிம்மராசினியர்கள், ராசிநாதன் சூரியன் சந்திரனுடன் சேர்ந்து ராசியிலேயே இருப்பது இன்றைய நாளில் இந்த வெள்ளிக்கிழமை ஆவணி மாதத்தில் நல்ல ஒரு செய்தியை கொடுப்பதற்கான நாளாக இருக்கும். இன்று பாட்டியம்மை பிரதமை திதியாக இருந்தாலும் கூட இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. சுப விரயங்களும் உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். கன்னிராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு உற்சாகத்தில் குறைவிருக்காது. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். கடன் பாக்கிகள் தீர வழிபிறக்கும். இன்று மன அமைதியான நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி வருவதற்கு இன்று விநாயகரை வழிபாடு செய்யலாம். மேலும் நவகிரகங்களை வழிபாடு செய்யும் பொழுது கன்னிராசி நேர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. துலாம் ராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு மன அமைதி உண்டு. நண்பர்களால் உதவி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் குடும்பத்தில் சுபங்களும் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்கள், கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. வேலை விஷயத்தில் புதிய வேலைகள் மாறுவது அல்லது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். உங்கள் முடிவுகள் நன்மையை தருவதாகவே அமைகிறது. மனதிற்கு திருப்தியான நாளாகவும் இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவு மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் திருப்தி அடையும். எடுத்த காரியத்தில் வெற்றியும் உண்டு. தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக அமைகிறது. இன்று மனதிற்கு நிறைவாகவே இருக்கும். பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கையில் திருப்தியும் கணவன் மனைவி உறவும் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்.
மகர ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதும் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதில் நிம்மதி இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். செலவுகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். பெரியோர்களின் ஆசீர்வாதங்களும் உண்டு. இன்று பிரயாணம் செய்பவர்களுக்கு பத்திரமாக உங்கள் உடைமைகளை பார்த்து கொள்ளவும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். கும்பராசி அன்பர்கள், இன்று சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்றைய நாளில் காலை வேளையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நல்ல ஒரு திருப்தியும் மன அமைதியும் கிடைக்க விநாயகரை வழிபாடு செய்யலாம். விநாயகருக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் குழப்பங்கள் தீரும். சகோதர சகோதரிகளிடத்தில் நல்ல நன்மைகள் கிடைக்கும். மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு நிறைவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கடன் தொல்லைகள் தீர இன்று வெள்ளிக்கிழமை காலை வேளையில் ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்யலாம். இன்று மாலை நேரத்தில் பைரவருக்கு தீபம் ஏற்ற மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். 12 ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.